ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு நரி என்ன பண்ணுதுன்னா, ஒரு யானைக்கிட்ட போய் உன்னை பற்றி இந்த வாத்து இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு தப்பாக சொல்லுது, நிலாது முதலாம், அதை போய் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே இந்த யானை என்ன பண்ணுதுன்னா, அப்படியே அந்த வாத்து சொல்லுது, நில்ல, அந்த வாத்தை போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. அடுத்த நாள் மறுபடியும் காலையில் அந்த நரி வருது. என்ன யானையே, உன்னை வாத்து அப்படி சொன்னிச்சு, நேற்று தான் சொன்னேன், நீ எதுவுமே அந்த வாத்தை பண்ணவே இல்லை, மறுபடியும் அந்த வாத்து என்னென்னலாம் சொன்னிச்சு தெரியுமா, இப்போ இந்த டைமாவது போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணுது. அதே மாதிரி யானை உடனே இதை இப்போவே கிளம்பி போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அடுத்த நாள் காலையிலையும் வந்து யானைக்கிட்ட அந்த நரி சொல்லுது, ஸோ இந்த டைமே நீ ஒன்றுமே பண்ணலை, அந்த வாத்து உன்னை பற்றி டெய்லியும் என்கிட்ட சொல்லுது, என்னால் பொறுக்க முடியல, நீ கண்டிப்பாக அந்த டைம் கேட்குற, இந்த போகும்போது அந்த கடப்பாரையும் எடுத்துகிட்டு போய் அதை போய் நீ ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. உடனே இந்த யானை என்ன பண்ணிச்சுன்னா போகுது. இன்றைக்கி இந்த யானை என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்க்குது. பார்த்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போய் தேவையில்லாமல் அதோடய விவசாய நிலத்தை போய் அந்த கடப்பாறை வச்சு குத்திட்டுருக்கு. இதை பார்த்ததும் அந்த நரிக்கு கோவம் வந்துருச்சு. உன்னை பற்றி அப்படிலாம் சொல்லுது, நான் சொன்னால் நீ வந்து இதை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த யானை சொல்லுது, நான் ஒரு பலசாலி, நான் ஒரு அறிவாளி, ஸோ நான் தேவையில்லாமல் ஒரு வாத்துலாம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நான் என்னோடய டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. ஸோ இந்த கதையிலேருந்து நானும் உங்களுக்கு அதான் சொல்ல வரேன். ஒரு சில நேரம் நீங்கள் பலசாலியாக அறிவாளியாக இருப்பீங்க, யார் யாரோ நம்மளை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்கங்கிற அந்த வதந்திகளுக்காகவும், இல்லைனா நம்மளை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்கங்கிறதுக்காகவும் நம்ம செவி கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளோட லட்சியத்தை நம்ம அடைய முடியாது. ஸோ யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு கடுக்காமல் போயிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.